இன்றைய தியானத்திற்காக ரெண்டு தீமோத்தேயுவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 14-12 வசனங்களை வாசிக்கிறேன். ரெண்டு தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 14 வசனம். உன்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்புருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். 12 வசனம் கூட, அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆவிக்குரிய தகப்பனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் எந்தெந்த நிருபங்களை எழுதுகிறாரோ அவருடைய பாதப்படியில் பயபக்தியாய் அவருடைய ஆவிக்குரிய குமாரராய் உட்கார்ந்து அந்த வார்த்தைகளை கவனமாய் கவனிக்க வேண்டும், கவனமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எழுதின பொதுவான நிருபங்கள் உண்டு, சபைகளுக்கு எழுதின நிருபங்கள் உண்டு, தனிப்பட்ட முறையிலே ஆலோசனை சொல்லி அவர் எழுதின நிருபங்கள் உண்டு. தீமோத்தேயு ஒரு ஆவிக்குரிய குமாரன் என்று பெயர் பெற்றார். நான் விசுவாசத்திலே பெற்றெடுத்த என்னுடைய ஆவிக்குரிய குமாரன் அப்படியே தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், அப்படியே பிலமோனுக்கு எழுதுகிறார். பர்சனல் நிருபங்கள், அதிலே ஒரு முக்கியமான ஆலோசனையை அவர் இந்த வசனத்திலே கொடுக்கிறார். உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்த அந்த நட்பொருளை பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். உனக்குள்ளே ஒரு நட்பொருள் இருக்கிறது, அது தேவனால் உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு நட்பொருள். அதை சாதாரணமாக அல்ல, பரிசுத்த ஆவினாலே அந்த நட்பொருளை காத்துக்கொள், அந்த ரட்சிப்பை காத்துக்கொள், அந்த விசுவாசத்தை காத்துக்கொள், அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள். உனக்குள்ளேதான் அதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமாக அதை வைத்திருக்கிறார், அதை நீ காத்துக்கொள். 12 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் எப்படி காத்துக்கொள்ளுகிறார், அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரையந்தும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். வலுவாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வல்லவராயிருக்கிறார். நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தையும் கூட அவர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது, தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை எல்லாம் உங்களுக்கு அவர் தெரியப்படுத்த சித்தமானார் என்று ரோமர் 9:23 வாசிக்கிறோம். இந்த மண்பாண்டத்திலே ஒரு மகிமையின் பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 4:7 வாசிக்கிறோம். நமக்குள்ளே ஏதோ ஒரு விசேஷமானது இருக்கிறது. கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார், அது ஒரு பெரிய பொக்கிஷம். உங்களுக்குள்ளே 1 பேதுரு 4:14 மகிமையின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், இதை நீ காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் ஜீவ ஊற்று அங்கிருந்து புறப்படும். உன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள், அந்த பரிசுத்தம்தான்
தேவாதி தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவையார ஆவியை உனக்கு தரும். தமிழ்நாட்டிலிருந்து பல வருடங்களுக்கு முன்பாக ஓரங்க நாடகம் அருமையாய் நடித்து காட்டுகிற, பல மந்திர தந்திர வித்தைகளை காட்டுகிற, பல சினிமா நடிகர்களை போல குரலை மாற்றி மாற்றி பல குரல் மன்னன் என்று அழைக்கப்படுகிற ஒருவன் அமெரிக்காவுக்கு போனான் தன்னுடைய திறமையை காட்டி பணம் சம்பாதிப்பதற்காக. தன்னுடைய மேக்கப் பாக்ஸை திறப்பான், ஒரு அழகான பெண்ணை போல தன்னை உடுத்தி கொள்வான். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், உண்மையான பெண் தான் என்று நினைப்பார்கள். நாடகங்கள் நடிப்பான், குறைஞ்ச 5 நிமிஷம் 10 நிமிஷம், ஜனங்களெல்லாம் சந்தோஷப்பட்டு கைத்தட்டுவார்கள். நிறைய பணம் குவிந்தது. 6 மாதங்களில் ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் பணம் சம்பாதித்து விட்டான் நாடகத்தின் மூலமாக. இந்தியாவுக்கு அவ்வளோ பணத்தை எப்படி எடுத்துக்கொண்டு வருவது? ஆகவே ஒருவன் வழி செய்தான். அவ்வளோ பணத்தை கொடுத்து ஒரு பெரிய வைரம், அதை வாங்கினான். வெயிட் இல்லாமல் இந்தியா கொண்டு போயிட்டான். அமெரிக்காவில் அதை வாங்கின விலையை பார்க்கலாம், இன்னும் அதிகமாய் அதை விற்பதற்காக. அந்த காலத்தில் விமானம் இல்லை. ஏறக்குறைய 2 மாதங்கள் கப்பலில் ஏறி இந்தியா வந்து சேரணும். கப்பலில் இவரோடு கூட ஏறக்குறைய 250 பேர் பயணம் செய்தார்கள். இவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, கப்பலையும் நம்முடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி நடித்தால் ஓரளவு இங்கே கொஞ்சம் கலெக்ஷன் ஆகுமே. ஆகவே வந்து ஆசைப்பட்டு கப்பல் உள்ள மக்களை எல்லாம் பார்த்து சொல்லுவான், மெட்ராஸ் போய் சேர 2 மாதங்கள் ஆகும், நான் சில என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு நான் செய்து காண்பிக்கிறேன், நாடகங்களை நடித்து காண்பிக்கிறேன், நன்கொடை கொடுக்க விரும்பினால் கடைசி நாள் எல்லாரும் நன்கொடை கொடுக்கலாம் பாருங்கள் என்று சொல்லி முதல்ல அந்த வைரத்தை எடுத்தான். என்னுடைய விலை 10 கோடி ரூபாய், ஆனால் நான் அமெரிக்காவில் 1 கோடி கொடுத்து இதை வாங்கினேன். இதை வைத்து நான் உங்களுக்கு ஒரு வித்தை காட்டுகிறேன். இப்போது பாருங்கள் இது எவ்வளோ அழகாக மின்னுகிறது, ஒளி வீசுகிறது, வானவெளியில் உள்ள எல்லா கலர்களும் அதில் வெளிவரும் பாருங்கள் என்று சுண்டிவிட்டான். எல்லாரும் அதை பார்த்தார்கள். எத்தனை ஆயிரம் ஆயிரமான கலர்களை எப்படி இந்த வைரத்துக்குள் இறைவன் பூத்தி விட்டான், ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படியே கையில் பிடித்தான். எல்லாருக்கும் அதை தொட்டு பார்க்கணும்னு ஆசை. பிறகு சொன்னான், இந்த கையில் போட்டு இப்படி எடுப்பேன் அப்படி எடுப்பேன், நிறைய வித்தை காட்டினா இப்போ ரொம்ப உயரத்தை நான் போடுகிறேன், சூரியனுடைய வெளிச்சம் அதில் படும்போது இன்னும் அழகாக இன்னும் இது கண்குள்ளா காட்சியாக இருக்கும். ஆகவே மிக உயரமாய் சுண்டி விட்டான். கிட்டே வரும்போது இவன் பிடிக்கும்போது திடீரென்று கப்பல் ஒரு அலையில் மேலும் அங்கும் இங்கும் அசைந்தது, இவனால் பிடிக்க முடியவில்லை, கடலுக்குள் விழுந்து விட்டது. கடல் என்றால் 2-3 மைல் ஆழமான பசிபிக் சமுத்திரத்திலே மிக ஆழமான ஒரு இடத்துல விழுந்து விட்டது. என்ன செய்வதென்று அவனுக்கு தெரியவில்லை, எடுக்கவும் முடியாது, நீச்சல் அடிக்கவும் முடியாது, அதுவரை கப்பல் காத்திருக்க போவதும் இல்லை. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிவிட்டது. முகம் அப்படியே வாடினது, வதங்கினது, இருதயம் உடைந்தவனாய் துக்கத்தோடு சுருண்டு படுத்து கொண்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா காவலோடும் ஆத்துமா ரொம்ப முக்கியம்ப்பா, மற்ற எல்லாம் அழிந்து போனாலும் ஆத்துமா அழியாதது. ஆத்மாவை நீ அக்கரையிலே சேர்க்கணும்.
இந்த பூமியில் வாழ்வதற்கு உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அளித்து இந்த பூமியில் உனக்கு ரட்சிப்பை தந்த தேவாதி தேவனுடைய கையில் உன்னுடைய ஆத்மாவை கரைபடாமல் கொண்டு போய் நீ கொடுக்கணும். ஆகவே தேவனால் உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்பொருளை காத்துக்கொள், காத்துக்கொள். ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், கோடி கோடியாய் சம்பாதித்தாலும், அந்த நட்பொருளாகிய ஆத்மாவை காத்து கொள்ளாவிட்டால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? கர்த்தர் ஏதோ ஒன்றை விலையேற பெற்றதை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். அது ஈடு இணையற்றது, அது பரலோகத்தை சுதந்தரிக்கக்கூடியது, அந்த ஒளிமயமான தேசத்தில் உன்னை கொண்டு சேர்க்கக்கூடியது. எல்லா காவலோடும் உன் ஆத்மாவை காத்துக்கொள். ஆண்டவர் உன்னை காக்க அவலாயிருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அப்போது நான் பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன், அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் பரியந்தும் காத்து கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். அதே நேரம் நீனும் காத்து கொள்ள வேண்டும். நீ வழுகும் போதெல்லாம் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று உன் கால் சறுக்கும் போது தேவனுடைய கிருபை தாங்குகிறது. தேவ தூதர்கள் தன்னுடைய கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள். அவர் லேசாய் உன்னை விடமாட்டார். உன்னை தேடி வந்தவர், உடையான சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுத்தவர், மார்போடு அணைத்து கொண்டவர், சிலுவை சுமந்த தோள்களில் ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமந்தவர், தாயை போல தேற்றுகிறவர், தந்தையை போல மனம் இறங்கி உனக்கு உதவி செய்கிறார். உன்னை விழுவதற்கு விடமாட்டார். ஆனால் நீயே அவருடைய கையிலிருந்து தனியாய் போக வேண்டும். உன்னை உள்ளம் கையில் வரைந்திருக்கிற இந்த கை எனக்கு வேண்டாம், நான் உலக சிற்றின்பங்களை காக்க அனுபவிக்க போகிறேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் கைவிட்டு விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ஒரு பக்கம் ஆண்டவர் காக்கிறார், ஒரு பக்கம் நீங்கள் உங்களுடைய வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும். எதில் உங்களுக்கு சோதனை வருகிறது? யாரோடு பேசும்போது ஒரு சபலம் வருகிறது? எந்த இடத்துல சாத்தான் பதிவிருந்து கொண்டிருக்கிறான்? அந்த இடத்தை தவிர்த்து அந்த சம்பாஷணங்களை வெறுத்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்களுடைய ஆத்மாவை காத்து கொள்ள முடியும். எல்லா காவலோடு அவைதான் அப்போஸ்தலா பவுல் சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற அந்த நட்பொருளை நீ காத்துக்கொள். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் பாதுகாக்கப்படுவதாக. ஒரு முறை ஒரு வண்ணத்தி பூச்சி வாழ்க்கையை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு தாய் வண்ணத்தி பூச்சி பறந்து வந்தது. ஒரு எருக்கன் இலை செடியோட இலையில் முட்டையிட்டது, பறந்து போய்விட்டது. ஒரு சில நாட்களில் அதிலிருந்து சின்ன புழு வந்தது. அந்த புழு இலையே சாப்பிட்டு கொண்டு வந்தது. அந்த முட்டையில் வந்து வந்த ஒரு புழு இலையின் மேல் பக்கம் இருந்தது. அடுத்தது தாழ்மையோடு தன்னை மறைத்து கொண்டு அந்த இலையினுடைய கீழ்ப்பகுதியில் வளர்ந்து வந்தது. 10 நாட்கள் நல்ல பருவம் வந்தவுடனே மேலே இருந்த புழு அப்படியே சுருங்கி கூட்டுப்புழுவாய் மாறுகிற ஒரு நேரம் கீழே உள்ள புழுவும் முதிர்ந்தது. இனி அடுத்தது கூட்டுப்புழுவாய் தொங்க வேண்டிய ஒரு நேரம். அந்த நேரம் எங்கிருந்தோ ஒரு குளவி பறந்து வந்தது. அவருடைய பார்வையெல்லாம் மேட்டிமையாய் பெருமையாய் இலைக்கு மேலே ஊர்ந்து கொண்டிருந்த புழுவை கண்டது.
நறுக்கென்று ஒரு கொட்டு கொட்டி தன்னுடைய முட்டையை அதற்குள்ளே வைத்து பறந்து போய்விட்டது என்றாலும் அது ஒரு கூட்டுப்புழுவாய் மாறினது. கீழே உள்ள கூட்டுப்புழுவாய் மாறினது. ஒரு நாள் வந்தது, கீழே உள்ள கூட்டுப்புழு அழக வண்ணத்தி பூச்சியாய் பறந்து போனது. மேலே இருந்த புழு அதுக்குள்ளே வைக்கப்பட்ட குளவி முட்டைகள் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அதற்குள்ளிருந்து பட்டர்ஃப்ளை வரவில்லை, மூன்று பயங்கரமான குளவி குஞ்சுகள் வெளியே வந்தன. இன்றைக்கு கல்லறைகள் ஆயிரக்கணக்காய் மூடி கிடக்கிறது. ஒரு நாள் எக்கால சத்தம் தொனிக்கும் போது எல்லா காவலோடு தங்களுடைய இருதயத்தை காத்து கொண்டவர்கள் இமை பொழுதிலே மறுரூபமாவார்கள், மய்மை மேல் மய்மை அடைவார்கள். உன்னதங்களிலே இயேசு கிறிஸ்துவை சந்திக்க அவருடைய சாயலாய் மாற்றப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் அநேகருடைய கையிலிருந்து பேய் குஞ்சிகளைப் போல அருவறுப்பான சாத்தான் குஞ்சிகள் தான் அவர்களை பாதாளத்துக்கு இழுத்து செல்லுமே தவிர அவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. எப்பொழுது இந்த குளவிகள் வந்து கொட்டினது புழுவுக்கே தெரியாது. நீ டிவி பார்த்து கொண்டிருக்கும் போது, ஆபாச நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது, கம்ப்யூட்டரை திறந்து கொண்டு புரோனோகிராஃபி பார்த்து கொண்டிருக்கும் போது உன்னுடைய ஆத்துமாவிலே சாத்தான் கொட்டி தன்னுடைய விதை உள்ளே வைத்து விடுகிறான். அது அவனுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது, அவனுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறது, அவனுடைய கண்களில் உள்ள பரிசுத்தத்தை கெடுக்கிறது, அவனுடைய வாழ்க்கை தோல்வியாய் முடிகிறது. அவன் பரலோகத்தில் அந்த மகிமையின் தேசத்துக்கு ஆத்மா நேசரோடு சேர்ந்து மகிழ முடியாதபடி, தேவதூதர்களோடு கைகோர்த்து மகிழ்ந்து களிக்கொற முடியாதபடி, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்த்து மகிழ முடியாதபடி அவனுக்கு செய்து விடுகிறது. ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், உங்களிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் பரியந்தம் பாதுகாத்துக் கொள்ளணும். உடத்தில் ஒப்பு கொடுத்த அந்த நட்பொருளை கிறிஸ்துவனுடைய வருகை பரியந்தம் காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். உலகத்தில் வாழ்வது கொஞ்ச காலம், 70 வருஷம் பலத்தை மீதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் நித்தியத்தில் நாம் வாழப்போகிற கோடான கோடி வருஷங்களுக்கு அது இணையே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் மரித்து அவன் கல்லறைக்குள்ளே அடக்கம் பண்ண போது ஒன்று யோபு 20:11 அவனுடைய வால வயதின் பாவங்கள் அவனுடைய எலும்புகளோடைய படுத்துக் கொள்ளுமா? பரிசுத்தவான்கள் மரிக்கும்போது அவர்கள் பெற்றிருந்த அபிஷேகமும் அந்த எலும்புகளோடு படுத்துக்கொள்ளும். எலிசா மரிக்கும்போது கொண்டு அடக்கம் பண்ணினார்கள், ஆனால் அந்த எலும்புகளுக்குள்ளே பாவம் இல்லை, அபிஷேகம் இருந்தது. ஆகவே ஒரு மரித்த மனிதனை அடக்கமான இடம் இல்லாமல் எலியா ஒரு கல்று கூட கட்டாமல் தோண்டும் போது எலியா எலிசாவின் எலும்பு பட்டு அவன் உயிரோடு இழந்தான். காரணம் அந்த எலும்புகளுக்குள் ஒரு அபிஷேகம் இருந்தது. யோசேப்பின் எலும்புகளுக்குள் ஒரு அபிஷேகம் இருந்ததுனால என் எலும்புகளை எகிப்தில் அடக்கமண்ணக்கூடாது, அது கானானுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். என்னுடைய முற்பிதாக்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், அந்த மக்பேலா குகையில் எப்ரோனில் உள்ள மக்பேலா குகையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். யாக்கூப் அங்கே அடக்கம், ஈசாக்கு அடக்கம் பண்ணப்பட்டால் அங்கே கொண்டு போங்க, அவருடைய கரம் கோர்த்து நான் உயிர்த்தெழ வேண்டும். ஆகவே தன்னுடைய அந்திய காலத்தில் எலும்புகளை குறித்து அவன் கட்டளையிட்டான்,
என்று வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது ஒன்று அவருடைய இரத்தத்தோடு இரத்தமாய் கலந்தது அந்த பழத்தின் சாறு. பாவம் என்கிற சாறு தலைமுறை தலைமுறையாய் உடைய இரத்தத்தோடு கலந்தது. அந்த பழத்தில் உள்ள விதை கீழ்ப்படியாமை என்கிற விதை மனு குலத்துக்குள்ளே ஊன்றப்பட்டு விட்டது. தாவீது ராஜா சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள், ஜென்ம பாவம். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் எல்லா காவலோடும் ஏதேன் தோட்டத்தை காக்காமல் போனது நிமித்தம், சாத்தான் உள்ளே வந்ததை அவன் அறியாதது நிமித்தம், பாவம் அவனுடைய இரத்தத்தோடு இரத்தமாக கீழ்ப்படியாமையே அவனுக்குள்ளே தலைமுறை தலைமுறையாக விதைக்கப்பட்டது. இயேசு அந்த சாரை எடுத்து, பாவம் என்கிற சாரை எடுப்பதற்காக சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி கொடுத்தார். கீழ்ப்படியாமல் என்கிற விதையை எடுப்பதற்கு தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து வந்து மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தானே தாழ்த்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய உள்ளத்திலிருந்து பாவம் என்கிற விஷயம் எடுக்கப்பட வேண்டும். கீழ்ப்படியாமை என்கிற முரட்டாட்டத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதுகிறார், இந்த பாவம் கற்பம் தரித்து, இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். ஒரு இச்சை கற்பம் தரிக்கிறது. இச்சையோடு யாரையாவது பார்க்கும்போது உள்ளே இருக்கிற இச்சை கற்பம் தரிக்கிறது. இச்சை பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது என்று யாக்கோபு 1:15 கூறுகிறார். ஆகவேதான் எல்லா காவலோடும் டாக்டர் கிளிஃபர்ட் குமார் அவர்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொரு சினிமாவுடைய அருவறுப்பான வால் போஸ்டருக்கு பின்னால 7 பேர் நிற்குமா. ஒருவர் சொன்னார், துணி கடையில் ஜவுளி கடையில் நிற்கிற பொம்மைகள் அது உடுத்தியிருக்கிற பார்த்து என் அறியாமல் எனக்கு இச்சை வருகிறது, அதுக்கு பின்னால் 2 பிசாசு நின்றுருக்கும், ஏன்னு அதை பார்த்து நடக்கும்போது டர்னு அது உள்ளே வந்துடும். சினிமா வால் போஸ்டர் வா ராஜா வா, அனுபவி ராஜா, அனுபவி சினிமா தேட்டர் கூட்டு போய் குட்டி சைத்தாங்கள்லாம் பிடிச்சிக்கிறோம், மோகினி பேய்கள்லாம் பிடிச்சிக்கிறோம். ஆகவே தான் எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், 18:2 விழுந்தது மகாபாபிலோன், விழுந்தது உன் ஆத்துமா, இச்சித்த பல வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயிற்று. ஏவாள் ஒரு பல வர்க்கத்தை பார்த்தாள், இச்சையோடு பார்த்தாள், ஏதேன் தோட்டத்திலிருந்து விலக்கப்பட்டாள். அவளை விலக செய்த பாபிலோனிய ஆவிகள், மகாவேசி என்று அழைக்கப்படுகிற அந்த ஆவிகள் விழுந்து போனும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்வது எப்படி என்று ஒரு 4 உதாரணங்களை, 4 குறிப்புகளை, 4 பாயிண்ட்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்படி உங்களை காத்துக்கொள்ள வேண்டும், எப்படி பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும், எப்படி நீங்கள் கர்த்தருடைய வருகையில் காணப்பட உலகம் கொண்டு வருகிற சோதனைகள், உலகம் மாமிசம் பிசாசு சோதனைகளை கொண்டு வருகிறது. என்ன சோதனைகளை கொண்டு வருகிறது? கண்களின் நீச்சை, மாம்சத்தின் நீச்சை, ஜீவனத்தின் பெருமையே உங்களுக்கு கொண்டு வருகிறது. முதலாவது அதை ஜெயிப்பதற்காக சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து 119:11 எழுதுகிறார், என்னை நான் வசனத்தினால் நிரப்பிக்கொள்ளுகிறேன்.
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி அப்பா உம்முடைய வசனத்தை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். உம்முடைய வசனத்தை, உலகத்தில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த வேத புத்தகத்தில் உள்ள உம்முடைய வசனங்கள் மட்டுமே ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது, என்னை பாதுகாக்கும்படி அவைகளை எனக்குள்ளே வைத்து வைத்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 3:16 எழுதுகிறார், உங்களுக்குள்ளே தேவனுடைய வசனம் சகல சம்பூர்ணத்தோடும் வாசம் பண்ண வேண்டும். தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, ஆண்டவர் தம்முடைய எல்லா பிரசாபங்களை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனங்கள், கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் உங்களுடைய இருதயத்தில் பொக்கிஷமாய் வைத்து பாதுகாக்கப்பட வேண்டும். ஒன்றும் தோன்றுவதற்கு முன்னாக முதல்ல இருந்ததே கர்த்தருடைய வார்த்தை தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று ஆதியாகமம் 1:14 அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்க முடியும். வேதத்தை மனப்பாடம் செய்வது எவ்வளவு நல்லது. ஒவ்வொரு மாதமும் தேவ சமூகத்திலிருந்து ஊழியக்காரர்கள் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு வரும்போது மாதத்திற்கு அந்த ஒரு வாக்கு தத்தத்தை கூட மனப்பாடம் செய்யாமல், ஆபத்து நேரத்தில் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல், தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி சாத்தானை மேற்கொள்ளாமல் அநேகம் பேர் தோல்விக்குரியவர்களாகவே வாழ்கிறார். சாத்தான் வந்து இயேசுவை சோதிக்கும் முன்பாக தன்னை வசனத்தால் நிரப்பி கொண்டார். சாத்தான் பல வசனத்தை கொண்டே அவரை சோதிக்க வரும்போது, நீ பசியா இருக்கிற இந்த கல்லை நல்ல பாரு, அந்த சுண்ணாம்பு கல் மஞ்சள் மசேன்ட்டு அப்படியே கொத்து பரோட்டா மாதிரி இருக்கு, அதை அப்படியே சாப்பிடும். நீ பசியா இருக்கிற 40 உபவாசம் இருக்கிறீர், எனக்கு தாங்க முடியலைன்னு முதல கண்ணீர் வடித்து சாத்தான் சொல்லும்போது, சோதிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும். 3 சோதிக்க வந்தான். 3 இயேசு வேத வசனங்களை காண்பித்து எழுதியிருக்கிறதே ஒவ்வொரு வார்த்தையும் சாத்தானுடைய தலையில் சம்மட்டி அடிக்கிறது போல இருந்திருக்கும். அவனை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். எபேசியர் 6:17 வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது சாதாரண பட்டயம் அல்ல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவர் இயேசுவை அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மோ தீவிலிருந்து பார்த்தபோது அவருடைய வாயிலிருந்து அந்த பட்டயம் புறப்பட்டது என்று வெளிப்படுத்தல் 1:16 அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஒரு கூட்டத்தில் பெரிய எழுப்புதல் கூட்டம், உபவாச கூட்டம், எழுப்புதல் கூட்டத்துக்கு நிறைய பேர் வந்தாங்க. உபவாச கூட்டத்தை பார்த்தா 4-5 வயசான பாட்டி மாதிரி தான் உட்காண்டிருந்தாங்க. பேச வந்தவர் ஒரு பெரிய பேச்சாளி, பெரிய பிரசங்கம் பண்ணுகிறவர். அவருக்கு இங்கே பல்லில்லாத பாட்டி மாற பார்த்த உடனே, என்னடா வாலிபர்கள் பலவான்களாக இருக்கிறபடியால் அவருக்கு எழுதுகிறேன், பொங்கல் பொல்லாங்கானை ஜெயித்தபடியால் யோவான் எழுதுகிறார். அப்போ அங்கே பார்த்தா வாலிபரே காணும்.
இவர் வார்ஃபேர் சொல்லிக் கொடுக்கணும்னு போர் முறை தந்திரங்களை சொல்லிக் கொடுக்கும் பார்த்தா எல்லாம் வயசானவங்க. முன்னுக்கு ஒரு அம்மா ரொம்ப பரிதாபமாக உட்காண்டிருந்தாங்க. இவர் சொன்னார், நம்ம எல்லாரும் இப்போ ஜெபிக்க போகிறோம். அந்த முன்னால் உள்ள அம்மாவை பார்த்தபோது கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார். அவருக்குள்ளிருந்து ஒரு உள்ளான மனுஷன், மகாபலன் உள்ளவனாய், பராக்கிரமசாலியாய், வயதுதான் வயது முதிர்ந்து தோற்றதே தவிர அந்த அம்மா பயங்கர ஒரு ஜெப ஆவியோடு நின்றார்கள். அவர்களுக்குள்ளிருந்து ஒரு மகாபெரிய பலசாலி கையில் கருக்கான பட்டயத்தோடு எழுமை நின்று கொண்டிருந்தார். கூட்டம் முடிந்தவர் தான் சொன்னாங்க, அந்த அம்மா ஜோமன்னா சாத்தானுடைய படைச்ச ஒரு புல்டாக் அடித்து குதறி கிலோ கணக்கில் கறி எடுத்துகிற மாதிரி இந்த அம்மா சாத்தான குதறுவாங்க, அவ்வளோ வல்லமை, அவ்வளோ வல்லமை. வேத வசனம் எதற்கும் ஈடு இணையற்றது, அது மகா வல்லமை உள்ளது. அது எதிரியின் தலையை உடைக்கிற சம்மட்டியே போல அன்னது. சாத்தானால் கர்த்தருடைய வசனத்தை எதிர்த்து நிற்க முடியவே முடியாது. எப்போதுமே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்குள்ளே வைத்து வையுங்க. இயேசு சொன்னார் லூக்கா 6:45 ஒரு நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காண்பிக்கிறான். நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆத்மா ஒரு பொக்கிஷசாலை, அதற்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை கற்று வைப்பது எவ்வளவு பிரயோஜனமானது. நான் உண்மையிலேயே என்னுடைய பெற்றோருக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். சிறு வயதிலேயே சாப்டர் பை சாப்டராக இந்த மனப்பாடம் வைக்க வைத்தார். சண்டே கிளாஸ் போனேன்னா அங்கே சாப்டர் பை சாப்டர் சிறு வயதிலே அவ்வளவு வேத வாக்கியங்களை நான் கற்றிருந்தபடியால் உண்மையிலே இன்றைக்கு புத்தகங்கள் எழுதுவதற்கு, செய்திகளை ஆயத்தம் செய்வதற்கு அந்த வார்த்தைகள் எனக்கு இன்றைக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை கற்றுக் கொடுங்க. வேத வசனத்தை கற்றுக்கலன்னா சாப்பாடு காலையில் கிடையாது சொல்லுங்க. கண்டிப்பாக இருங்க பிள்ளைகளோடு, அது பிற்காலத்தில் அவர்களுக்கு உதவி செய்யும். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, சாத்தானை முறியடிப்பதற்கு, கர்த்தருடைய நாமத்தில் ஜெயம் எடுத்துக் கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். சரி, முதலாவது நான் சொன்னேன், சங்கீதம் 119:11 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை எனக்குள்ளே வைத்து வைத்தேன். ரெண்டாவதாக, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து உங்களுக்குள்ளும், கொலோசியர் 1:27 சொல்கிறது, கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே மகிமை நம்பிக்கையாக வாழ்வதுதான் அந்த இரகசியம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்வதின் ரகசியம் என்ன? நீங்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீர்கள், கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். என்ன ஒரு அழகு வார்த்தை! கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் வாழ்வதான் அந்த ரகசியம். ஒரு நாள் கிறிஸ்து உங்களுக்குள் வரும்படி அவரை வருந்தி கேட்டுக்கொண்டீர்கள். அதுவரை வாசல் வெளியே நின்று லவோதிக்கா சபையை தட்டு தட்டு என்று தட்டினது போல வாசற்படியிலே நின்று நான் தட்டி கொண்டே இருக்கிறேன்ப்பா. உன்னத பாட்டு 5:2 வாசிக்கிறோம், ஐயோ என் தலை மயிர் பனியாலும் இரவில் பெய்கிற மழையாலும் நனைந்திருக்கிறது, என் பிரியமே ரூபவதியே கதவைத்திற. தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 27:4, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்க, அநாதி கதவுகளே உயருங்க. அந்த மகிமையின் ராஜா கம்பீரத்தோடு, மகிமையோடு, மகிமையான தேவதூதர்களோடு உங்களுக்குள் வர விரும்புகிறார்.
உங்களுக்கு வருகிறது மட்டுமல்ல, உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார், உங்களோட போஜனம் பண்ண விரும்புகிறார். வந்து போகிற ஒரு விசிட்டராக அல்ல, நிரந்தரமாய் தங்குகிற உறவினரை போல வர விரும்புகிறார். அவரை உங்களுக்குள்ளே நீங்கள் ஏற்றுக்கொள்வது ஒரு எல்கேஜி படிக்கிற ஸ்கூலில் கொண்டு சேர்க்கறது போல. அந்த சின்ன பிள்ளைய அழகு யூனிஃபார்ம் போட்டு, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு, கையில் புக்கெல்லாம் கொடுத்து, முதுகில் ஒரு பாறை சுமை போல் நிறையா புக்ஸ் எல்லாம் போட்டு, இன்றைக்கி எல்கேஜி படிக்கிற பிள்ளைகள் அவ்வளோ புக்கை தூக்கிட்டு போத்துக்கு. இதெல்லாம் எதற்கு? ஒரு நாள் அவன் டாக்டராக வரணும், ஒரு நாள் அவன் அட்வொகேட்டாக வரணும், ஒரு நாள் அவன் இன்ஜினியராக வரணும். இயேசு உங்களுக்குள் வருவது ஒரு ஆரம்பம். முடிவென்ன? உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசு மகிமை மேல் மகிமை அடைச்சு உங்களை மறுரூபமாக்கி அந்த மகிமையின் தேசத்துக்கு கொண்டு போவார். ஆகவேதான் கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் பண்ண வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தில் வாழும்போது எல்லா காவலோடு என்னை காத்து கொண்டேன். பாவம் என்னை அணுக விடவே இல்லை. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சினை காணப்படவும் இல்லை, பாவ சுபாவங்கள் அவருக்கு இல்லை. நாம் பின்பற்றுவதற்கான அடிச்சுவடுகளை முன்மாதிரியை அவர் வைத்து போனார் என்று 1 பேதுரு 2:21 நம்ம வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நாம் பூமியில் வாழும்போது என்னிலே பாவம் உண்டு என்று உங்களில் யார் குற்றம் எடுத்த முடியும்? என்னை நான் காத்து கொண்டேன், நான் ஜெயங்கொண்டவனாய் விளங்கினேன். நமக்கு ஒரு வாக்கு சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவனே போனோம், அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அருள் செய்வேன் என்று வெளிப்படுத்தல் 3:21 ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்குள்ளே இயேசு வாழுகிறார், உனக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வாழுகிறார், உன்னுடைய சரீரத்தை அவர் ஆலயமாய் மாற்றி இருக்கிறார், உன்னுடைய சரீரத்தை அவர் வாசஸ்தலமாக்கி இருக்கிறார், உன்னை அவருடைய ஆசரிப்பு கூடாரமாய் மாற்றி உன்னுடைய ஆத்துமாவை ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றி இருக்கிறார், உன்னுடைய இருதயம் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படும், உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் ஜெப பாஷையாகி அந்நிய பாஷை உனக்குள்ளே கொண்டு வருகிறார், எல்லா காவலோடு உன்னை காத்துக்கொள்ளும்படி. தாவிராஜா சொல்லுகிறார், என் வாய் மீறியது, நான் காவல் வச்சு பார்க்குறேன், அதை பிடுங்கிட்டு போயிடுது. ஆண்டவரே, என் உதடுகளுக்கு காவல் வை, என் உதடுகளுக்கு காவல் வை. வீண் வார்த்தை பேசி விடுகிறேன், அருவறுப்பான வார்த்தை பேசிவிட்டு பிறகு நான் வருத்தப்படுகிறேன், என்னை காத்துக்கொள் ஆண்டவரே, என்னை காத்துக்கொள் ஆண்டவரே. என் தேவனே, என்னை ஆராய்ந்து பார்த்து என்னை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். செப்பனியார் 2:17 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர். கடல் கொந்தளிக்கும் போது, புயல் வீசும்போது உனக்குள்ளே தங்கியிருக்கிற தேவனை எழுப்பிவிடு, இறையாதே, அமைதலாயிரு. கடலையும் காற்றையும் அதட்டுகிறவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். முதலாவதாக நான் சொன்னேன், வசனத்தை உங்கள் இருதயத்தில் வைத்து வைங்க. ரெண்டாவது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து உங்களுக்குள்ளும் இருக்கட்டும். மூன்றாவதாக, அபிஷேகத்தால் நிரம்பி இருங்க.
மகிமையின் ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். மகிமை 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 எதற்காக தங்கியிருக்கிறார்? பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் இருக்கிறது, அது மகிமையின் சிங்காசனம். அந்நாள் ஆண்டவரை துதித்து பாடும்போது சொல்லுகிறார், சிறியவனை எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு அமர பண்ணுகிறார், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க செய்கிறார் என்று. 1 Samuel 2:8 சொல்லுகிறார். ஆவியான சும்மா வேடிக்கைக்காக நேரம் போகாமல் உங்களுக்குள்ள வந்து தங்கியிருக்கல. ஆவியானவர் பரலோக விருந்தாளி. ஆதியிலே இருள் இருந்தபோது, வெறுமை இருந்தபோது, ஒழுங்கின்மை இருந்தபோது, ஜலத்தின் மேல் அசைவாடி அசைவாடி, எப்படி ஒரு தாய் பறவை குஞ்சின் மேல் அசைவாடுகிறதோ அதுபோல இந்த உலகத்தில் அசைவாடி ஒவ்வொன்றையாய் உருவாக்கி கொண்டே சிருஷ்டித்து கொண்டே இருந்தார். அவர்தான் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர். அந்த மகிமை ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். மரியாளை குறித்து தேவதூதன் சொன்னார், உன்மேல் பரிசுத்த ஆவியானவர் வருவார், உன்னத பலன் உன்மேல் நிழலிடும். என்ன ஒரு அழகு வார்த்தை! தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது, தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிக்கும் போது, பரிசுத்தாவி உன்மேல் வருவார், உன்னத பலன் உன்மேல் நிழலிடும். லூக்கா 24:49 பிதா அந்த பரிசுத்தாவியான ஒரு வாக்கு பண்ணினார், உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படுவீர்கள் என்பதற்காக. பிதா வாக்கு தத்தம் பண்ணுகிறது சாதாரணமானதல்ல. முதல்ல ஒரு மேசியாவை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஆதியாகமம் 3:15 சர்ப்பத்தின் தலையை நசுக்கிறவரை வாக்கு பண்ணினார். ரெண்டாவது அவர் பரிசுத்த ஆவியானவரை வாக்கு பண்ணினார். அந்த ஆவியானவர் எதற்காக வருகிறார்? உனக்குள்ளே ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்பொருளை தன்னுடைய சிறர்களாலே மூடி பாதுகாப்பதற்காக. அவர்தான் உன்னதமானவருடைய மறைவு, அவர்தான் சர்வ வல்லவருடைய நிழல், அவர்தான் அவர் தம்முடைய சேட்டைகளால சிறர்களாலே உன்னை மூடுவார். அவருடைய சேட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் போகுவாய். இந்தியாவிலே ஒரு மகாராஜா, எலிசபெத் மகாராணி, 16 வரும்போது, இந்தியாவுக்கு வரும்போது ஒரு அழகிய பெரிய கோழி முட்டை அடைவிலான கோஹினூர் வைரத்தை ராணிக்கு பரிசாய் கொடுத்தார். ராணி அதை இங்கிலாந்து தேசத்துக்கு கொண்டு போனால் பெரிய மியூசியத்தில் அந்த கோஹினூர் வைரத்தை, விலை மதிக்க முடியாத வைரத்தை வைக்க அவள் விரும்பினாள். அந்த வைரத்தை சுற்றி ஏராளம் காவல், எந்த திருடனும் அதை எடுத்து விட முடியாது. இப்போல்லாம் எலக்ட்ரானிக் கண்கள் என்று அழைக்கப்படுகிற எலக்ட்ரானிக்லே ரேஸ், கொஞ்சம் ஒரு அசைவு வந்தாலும் உடனே சைரன் அடிக்க ஆரம்பிச்சு, கீழே வைரம் இருக்கு, பக்கம் லேசாக கை அப்படி கொண்டு போனால் போதும், உடனே அந்த எலக்ட்ரானிக் கண்கள், அந்த எலக்ட்ரானிக் ரேஸ் உன்னை தடுத்து நிறுத்தும். மீறி கை உள்ளே போச்சுன்னா விரல் துண்டாய் போயிடும். அவ்வளவு காவல். கோஹினூர் வைரத்தை பார்க்கல உங்களுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. அந்த வைரத்தை இங்கிலாந்து அரசாங்கம் இத்தனை 100 பாதுகாத்து வருகிறது என்றால், அவர் இரத்த இயேசு இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டுக்கொண்ட உங்கள் ஆத்துமாவின் மேல் அவர் எவ்வளவு கண்ணும் கருத்துமாய் இருப்பார் என்று யோசித்து பாருங்கள். கடைசியாக 4 எல்லா காவலோடும் உங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்வதற்கு இன்னொரு 4 ஒரு முக்கியமான வழி, அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்படுகிறது மட்டுமல்ல, ஒரு அக்கினி மயமான ஒரு ஜீவியம் செய்ய உங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்துக்கிறோம்.
நீங்கள் அக்கினியாக இருந்தால் இந்த அக்கினி இந்தியா தேசம் முழுவதுமே பரவும். பாருங்கள், ஒரு குஷ்டரோகி புண்ணில் போய் ஈ போய் உட்காரம் அரிக்கும் சாப்பிடும், ஆனால் தீ கங்குலாய் ஒரு விறகு கட்டை எரிந்து இயங்க போமா? போகவே போக முடியாது, எரிச்சிரும், அது கால்களெல்லாம் எரிச்சிரும், சாம்பலாக்கும். ஒரு அக்கினி மயமாக ஜீவிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை சாத்தான் நெருங்கவே முடியாது. ஒருத்தி எவ்வளவுதான் விபச்சாரியாக இருந்தாலும் ஒரு தேவ மனிதனை கண்டு அவள் நடுங்குவாள். இவனுக்குள் இருக்கிறவர் பெரியவர், அக்கினி மயமானவர். பேய்களை துரத்தும் போது பேய்கள் கண்ணை பாருங்க, அந்த பேய்கள் உங்கள் கண்ணை பார்க்கவே பார்க்காது. அப்படி பார்க்கும், அப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும். காரணம், அது பார்க்கும்போது உங்களுக்குள் இருக்கிற அக்கினி மயமானவரே அந்த பேய்கள் உடனே அடையாளம் கண்டுபிடிச்சோம். ஒரு ஆளுக்குள்ளே பேய் இருக்கிறதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, என் கண்ணை பாருன்னு சொன்னால் போதும், அது பார்க்கவே பார்க்காது, பார்க்காது. உங்களுக்குள்ளே இயேசு இருந்தால் பார்க்காது. உங்களுக்குள்ளே விபச்சார ஆவி உட்கார்ந்துருந்தால் நல்லா பார்க்கும், பல்ல காட்டும், நான் இழுத்துட்டே போயிடும். ஆகவே தான் தேவ பிள்ளைகள் அக்கினியாக இருக்க வேண்டும். எபிரேயர் 1:7 சொல்லுகிறது, சங்கீதம் 104:4 சொல்லுகிறது, தம்முடைய பிள்ளைகளை அவர் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். உன்னுடைய உள்ளமாகிய பலிபீடத்தில் எப்போதும் அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எலியா ஜெபித்த போது ஒரு அக்கினி விழுந்தது, விழுந்த ஒரு அக்கினி, மேல்விட்டறையிலே விழுந்த ஒரு அக்கினி சீஷர்களுக்குள்ளே தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டே இருந்தது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வரோம், ஏதோ ஆலயத்துக்கு வருகிறோம், ஏதோ ஒரு அக்கினி என் மேலே விழுகிறது, மற்ற 6 நாள் அக்கினி இல்லாமல், அனலும் இல்லாமல், குளிரும் இல்லாமல் லவோதிக்கா சபை வாந்தி பண்ண போடுகிற ஒரு நிலைமைக்கு வந்தது போல வாழாமல் அக்கினியை காத்துக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்கள். யோவான் 3:11 யோவான் தான் சொன்னார், எனக்கு பின்னால் வருகிறவர் என்னிலும் பெரியவராக இருக்கிறார், அவர் பரிசுத்தாவினாலும் அக்கினியாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். லூக்கா 12:49 இயேசு கிறிஸ்து பதறி வாஞ்சியோடு சொன்னார், நான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், நான் பூமியின் மேல், பூமியில் உள்ள என் ஜனங்கள் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஒரு அழகான வசனம் லேவியராகவும் 6:9-10:11 சொல்லுகிறார், இந்த பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டிருக்க. ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு பலிபீடம் இருந்தது. மோசே இடத்தில் சொன்னார், இந்த பலிபீடத்தின் மேல் கட்டுகளை போடு, தகனி இரவும் பகலும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், என்னுடைய சமூகத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே நமக்குள்ளே ஆவியான ஒரு அக்கினியை போட்டிருக்கிறார், அபிஷேகத்தை போட்டு இருக்கிறார். இரவில் நாம் தூங்கினாலும் நமக்குள்ளே ஒரு அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது ஒரு நாளும் அவிந்து போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, உடைய ஆத்மாவை காத்துக்கொள், விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் உங்களை மீட்டெடுத்த அந்த ஆத்மா, ஒரு பெரிய விலைக்கரையத்தை கல்வாரி சிலுவையில் இயேசு உங்களுக்காக சிந்தி இருக்கிறார். இந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விடாதுங்க, அந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விடாதுங்க. சிம்சோனுக்கு அந்த அபிஷேகத்தின் விலை மதிப்பு தெரியாமல் நஷ்டப்படுத்த ஒப்பு கொடுத்து விட்டார். ஒவ்வொரு வேசியல் தாய் போனார், தன்னுடைய ஊழியத்தை நஷ்டப்படுத்தி விட்டார். ஏசா ஒருவேளை கூழுக்காக, ஒருவேளை இச்சைக்காக நஷ்டப்படுத்தி விட்டார். இயேசுவோடு இருந்த யூதாஸ் காரியோத் நஷ்டப்படுத்தி விட்டார். எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கும். நீ பரலோகத்துக்கு என்று அழைக்கப்பட்டவர், தேவனுடைய சிங்காசனத்துக்கு என்று அழைக்கப்பட்டவர், ஜெயங்கொண்ட பரிசுத்தவானாய் வழங்கும்படி அழைக்கப்பட்டவர். நீ சாதாரணமானவன் அல்ல,
உன்னுடைய அழைப்பு விசேஷமானது. உன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கும். யோபு பக்தன் சொன்னார், நான் என் கண்களினால் பாவம் செய்து விடாதபடி என் கண்களோடு உடன்படிக்கை செய்த நான் ஒரு கன்னியின் மேலாய் விருப்பமாய் இருப்பது எப்படி? கண்கள் தான் அநேக பாவங்களுக்கு வாசலாய் இருக்கிறது. நான் தீட்டுப்படுத்தாதபடி என் கண்களை பாதுகாத்துக் கொண்டேன். தானியேல் 1:8 அவர் சொல்லுகிறார், இந்த ராஜாவின் போஜனத்தாலும் அவனுடைய திராட்சை ரசத்தாலும் என்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று பிரதிஷ்டை செய்து கொண்டார்களா? ஏதோ ஒரு பகுதியில் உங்களுக்கு ஒரு பிரதிஷ்டை தேவை, ஏதோ ஒரு பகுதியில் ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்கு தேவை. அது நித்திய காலமான ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். எல்லா காவலோடு உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள். கண்களை மூடி நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் எழுந்து நின்று, ஆண்டவரே, இந்த பகுதியில் எனக்கு ஒரு வீழ்ச்சி இருக்கிறது, இந்த பகுதியிலே சாத்தான் என்னை குட்டுகிற ஒரு தூதன் நின்று என்னை மனசாட்சி குத்தி கொண்டு இருக்கிறார், ஆண்டவரே, நான் எழும்ப முடிய வேண்டிய அளவு நான் எழும்பவில்லை, உமக்காக பிரகாசிக்க வேண்டிய அளவு நான் பிரகாசிக்கவில்லை, ஏதோ ஒன்று என் மனசாட்சியை வாதித்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒன்று என் முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கிறது. நாம் கூலியம் செய்ய விரும்பினாலும் முடியாதபடி ஆண்டவர் விரும்பாத ஒரு உறவு முறை, ஒரு சிக்கல் எனக்குள்ளே உண்டாகியிருக்கிறது. ஏசாயாவின் நாவிலே ஒரு குரல், ஒரு ஒரு குறை இருந்ததை உணர்ந்தார். டக்குன்னு நாக்கில் கோபம் வந்துரு, டக்குன்னு அசுத்தமான வார்த்தைகளை பேசி விடுகிறேன், எனக்கு ஜெயமில்லை. கதறின உடனே கேராபின் ஒரு பலிபீடத்தை நோக்கி பறந்து சென்றான். அது கல்வாரி பர்வ பலிபீடம். அதில் ஒரு அக்கினி குரலை எடுத்துக்கொண்டு வந்தான். அது அக்கினி அபிஷேகம். இயேசுவின் இரத்தத்தை கொண்டு வந்தான், அக்கினி அபிஷேகத்தை கொண்டு வந்தான். அதை நாவிலே தொட்டான், அந்த நாவு சுத்தமாயிற்று. எந்த பகுதியில் உனக்கு ஒரு வீழ்ச்சி, எந்த பகுதியில் கர்த்தர் உன்னை தொட வேண்டும், உன்னுடைய பார்வையை தொட வேண்டுமா? ஆண்டவரே, இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைப்பா, குடும்பமாக உமக்கு ஊழியம் செய்ய முடியல. ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க, எனக்கு ஒரு விடுதலை வேணும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சபை கூடுதலுக்கு வந்து ஆவியில் நிரம்பும் போது எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை மகனே, இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை மகளே. பல வருடங்களாய் உன்னை பின்தொடர்ந்து கொண்டு வந்த ஒரு சத்துனுடைய வல்லமை இன்றைக்கு உன்னை நீங்கும்படி கர்த்தர் உனக்கு நேராய் ஒரு அக்கினி குரடை நீட்டி கொண்டிருக்கிறார். எந்த பகுதியில் உனக்கு வீழ்ச்சி நடக்கிறதோ அந்த பகுதியில் உன்னை ஜெயமுள்ளவனாய் நிலைநிறுத்த உனக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர் உனக்காக வைராக்கியம் உள்ளவராய் நின்று கொண்டிருக்கிறார். உன்னை பரிசுத்த சிங்காசனத்தில் உட்கார வைக்கும்படி உன்னை குறித்து அதிக வைராக்கியமாய் சொல்லுகிறார். என்னிடத்தில் ஒப்புவித்ததை நான் பாதுகாத்துக் கொள்வேன், பயப்படாதே, வலுவாதபடி நான் உன்னை பாதுகாக்குவோம், என்னுடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் உன்னை மாசற்றவனாய் நிலைநிறுத்த நான் வல்லமை உள்ளவர். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.